எப்படி விசில் அடிக்கிறது, எப்படி விரல் வச்சு அடிக்கிறது, எப்படி விரல் வைக்காம அடிக்கிறது, எப்படி சத்தம் அடிக்கிறது, எப்படி மயில் அடிக்கிறது, எப்படி எல்லா வரலையும் அடிக்கிறது, இதெல்லாம் எங்கேயும் கத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஏழை அரவிந்த். வெல்கம் டு மை பிளானட். இந்த வீடியோவில் நம்ம எப்படி விசில் அடிக்க போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் விசில்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் அது எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது பாதி பேர் மட்டும் தான் தெரியும். உங்களுக்கான வீடியோ தான் இது. சிறுவர்லேருந்து பெரியோர், பசங்கள்லேருந்து பொண்ணுங்க அப்படின்னு பரபட்ச பக்கம் யாருனாலும் கற்றுக்கலாம். உங்களுக்கு தேவையான நாலே விஷயம் உடல், நேரம், இடம், விரல். இது நாலு இருந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ விரலை வச்சு எப்படி நம்ம விசில் அடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு பண்ணி கேட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி நம்மளும் விசில் தரேன். இந்த சத்தத்தை நம்ம எப்படி உண்டாக்குறது வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் ஒன், உங்களோட விரல்களை இந்த முத்ர சின்னத்துல வச்சுக்கணும். ஸ்டெப் டூ, உங்களோட நாக்கையும் உங்களோட வாயையும் அட் த சேம் டைம் மடிச்சு இந்த விரலை அங்க வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொசிஷன்ல நம்ம வச்சு அப்புறம் ஸ்டெப் த்ரீக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸ்டெப் த்ரீ, ப்ளோயிங். பெரும்பாலும் தப்பு பண்ணக்கூடிய ஸ்டெப் தான் இது. சொல்லப்போனா இந்த வீடியோவோட முக்கியமான தருணமே இந்த ஸ்டெப் த்ரீ தான். நீங்க இனிமே ஏர் ப்ளோ அவுட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, வயிறு வழியா இன்னைக்குமே மூச்சு வெளியே விடக்கூடாது, வாய் வழியா மட்டும்தான் விடணும். பெரும்பாலும் இந்த தப்பு தான் நிறைய பண்ணிக்கிட்டு விசில் வர முடியாம தவிக்கிறாங்க. ஸோ இது எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அவங்க எப்படி அதை தப்பு பண்றாங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம சரியா பண்ணணும் அப்படிங்கிறது நான் பண்ணி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, இது வந்து நான் பயிர் வழியா நான் வந்து வெளியே விட்டேன். ஸோ இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃபுல்லா ப்ளோ ஆகும் போது உங்களுக்கு சவுண்டே வராது. இது எப்படி நம்ம கரெக்டா பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்க வந்து ஏரை வந்து நீங்க வாய் வழியா நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ இதுதான் ட்ரிக், இதுதான் டெக்னிக். நீங்க வந்து உங்களோட ஃபுல் ஆக்சிஜன் வெளியே விட கூடாது. யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் ஆக்சிஜன். நீங்க வாயில ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாயில இருந்து தான் நீங்க அந்த ஏரை நீங்க ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாட் மோர் தென் 1 or 2 weeks உங்களுக்கு இந்த விசில் வந்துடும். ஸோ இதுதான் டெக்னிக். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி விரல் வச்சு விசில் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து விரல் வைக்காம எப்படி விசில் அடிக்கணும்னு பார்க்க போகிறோம். இந்த விசிலுக்கு பேர் வந்து லவ் பேர்ட் விசில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விசில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போர் அடிக்குது, எங்கேயாவது தனியாக இருக்கீங்க, இல்லை எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விசிலில் வச்சு நீங்கள் பாடலாம். இது டிஃப்ரெண்ட் சாங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களே நீங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கலாம், மற்றவங்களே பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த விசிலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த விசிலுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விசிலோட இது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட நாக்கை வந்து பல்லு கடியில் வச்சிடுறேன். எப்படி வைக்கிறேன்னா, ஸோ இதுதான் ஸ்டெப் ஒன். இந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆன அப்புறம் த ரெஸ்ட் எவ்ரி திங் இஸ் சேம் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ். உங்களோட சேம் பிரீத் கண்ட்ரோல் வந்து உங்களோட மவுத் வழியை மட்டுமே தான் இருக்குமே தவிர உங்களோட வயிறு வழியாக பண்ணக்கூடாது. எப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம பண்ணி காட்டுறேன். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி விசிலே வராது, சவுண்டு வராது. எப்படி பண்ணணும்னா, ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்த்துருப்பீங்க. என் பாடி எதுவுமே ஷிவர் ஆகலை, ஆடலை. ஒன்லி ஐ எம் கண்ட்ரோலிங் த ஏர் ஃப்ரம் மை மவுத். ஸோ இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதே நீங்க 1 to 2 weeks நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ரெகுலராக ஒரு 1/2 to 1 hour கேப்ல நீங்க டெய்லி ட்ரை பண்ணீங்கன்னா யூ கேன் அச்சீவ் திஸ். ஸோ நம்ம இப்போதைக்கு 2 types ஆஃப் விசிலிங் மட்டும் தான் நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி பல டைப்ஸ் ஆஃப் விசிலிங்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நீங்க இப்போதைக்கு 2 மட்டும் கற்றுக்கிட்டு வாங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாச்சும் ஹெல்ப் நான் திருப்பி பண்றேன். இது மாதிரி என்கிட்ட எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கு.
இதெல்லாம் நான் உங்களுக்கு பொறுமையாக நான் சொல்லித்தரேன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகலாம். லெட்ஸ் க்ரோ டுகெதர். அண்ட் ஆப்வியஸ்லி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுங்க எப்படின்னு. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, ஐ எம் யுவர் அரவிந்த்.